வெல்கம் டு கல்வி சேவை. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல்ல வரலாறுலேருந்து முதல் பாடமான முதல் உலக போரின் வெடிப்பும் அதன் பின் விளைவுகளும்ங்கிற பாடத்திலிருந்து 5 மார்க் க்வெஸ்சன்ஸ் பார்க்க போறோம். வாங்க, முதல் உலக போருக்கான முக்கிய காரணங்களை விவாதி. விடை வந்து ஐரோப்பிய நாடுகளின் அணி சேர்க்கைகளும் எதிர் அணி சேர்க்கைகளும். 1900 ஐரோப்பியா வல்லரசுகளில் 5 அரசுகள் 2 ஆயுதம் ஏந்திய முகாம்களாக பிரிந்தன. 1900 ஐரோப்பியா வல்லரசுகளில் 5 அரசுகள் 2 ஆயுதம் ஏந்திய முகாம்களாக பிரிந்தன. ஒரு முகாம் மைய நாடுகளான ஜெர்மனி, ஆஸ்திரியா, ஹங்கேரி, இத்தாலி ஆகியவற்றை கொண்டிருந்தது. ஒரு முகாம் மைய நாடுகளான ஜெர்மனி, ஆஸ்திரியா, ஹங்கேரி, இத்தாலி ஆகியவற்றை கொண்டிருந்தது. இரண்டாவது முகாம் நேச நாடுகளான இங்கிலாந்து, பிரான்ஸ், ரஷ்யா ஆகிய மூவரை கொண்ட மூவர் கூட்டு உருவாக்கப்பட்டது. இரண்டாவது முகாம் நேச நாடுகளான இங்கிலாந்து, பிரான்ஸ், ரஷ்யா ஆகிய மூவரை கொண்ட மூவர் கூட்டு உருவாக்கப்பட்டது. அடுத்த பாயிண்ட், வன்முறை சார்ந்த தேசியம். தேச பற்றின் வளர்ச்சியோடு எனது நாடு சரியோ தவறோ நான் அதை ஆதரிப்பேன் என்ற மனப்பாங்கும் வளர்ந்தது. தேச பற்றின் வளர்ச்சியோடு எனது நாடு சரியோ தவறோ நான் அதை ஆதரிப்பேன் என்ற மனப்பாங்கும் வளர்ந்தது. இங்கிலாந்தின் ஆரவாரமான நாட்டுப்பற்று, பிரான்சின் அதிதீவிர பற்று, ஜெர்மனியின் வெறிக்கொண்ட நாட்டுப்பற்று ஆகிய அனைத்தும் தீவிர தேசியமாக மாறியது. இங்கிலாந்தின் ஆரவாரமான நாட்டுப்பற்று, பிரான்சின் அதிதீவிர பற்று, ஜெர்மனியின் வெறிக்கொண்ட நாட்டுப்பற்று ஆகிய அனைத்தும் தீவிர தேசியமாக மாறியது. ஜெர்மன் பேரரசின் ஆக்கிரமிப்பு மனைப்பாங்கு. ஜெர்மன் பேரரசு ஜெர்மனியை உலகத்தின் தலைவன் என பிரகடனம் செய்தார். ஜெர்மன் பேரரசு ஜெர்மனியே உலகத்தின் தலைவன் என பிரகடனம் செய்தார். அடுத்தது, ஜெர்மனியின் கப்பற்படை விரிவுபடுத்தப்பட்டது. ஜெர்மனியின் கப்பற்படை விரிவுபடுத்தப்பட்டது. இங்கிலாந்தும் கப்பற்படை விரிவாக்க போட்டியில் இறங்கவே இரு நாடுகளுக்கும் இடையிலான பதற்றம் மேலும் அதிகரித்தது. இங்கிலாந்தும் கப்பற்படை விரிவாக்க போட்டியில வந்து இறங்கவே ரெண்டு நாடுகளுக்கும் இடையில உள்ள வந்து பதற்றம் வந்து மேலும் அதிகரித்தது. பிரான்ஸ் ஜெர்மனியோடு கொண்ட பகை. அடுத்த பாயிண்ட், பிரான்ஸும் ஜெர்மனியும் பழைய பகைவர்கள் ஆவர். 1871 வந்து ஜெர்மனியால் தோற்கடிக்கப்பட்டு அல்சேஸ் லோரைன் பகுதிகளை பிரான்ஸ் ஜெர்மனியிடம் கிழக்க நேரிட்டது. பிரான்ஸும் ஜெர்மனியும் பழைய விரோதிகளா இருந்திருக்காங்க. 1871 வந்து ஜெர்மனியால வந்து அவங்க தோற்கடிக்கப்பட்டு அல்சேஸும் லோரைன் பகுதிகளை வந்து பிரான்ஸ் வந்து ஜெர்மனியிடம் இழந்துருச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஜெர்மன் பேரரசர் இரண்டாம் கெய்சர் வில்லியம் மொராக்கோ சுல்தானின் சுதந்திரத்தை அங்கீகரித்ததோடு மொராக்காவின் எதிர்காலம் குறித்து முடிவு செய்ய பன்னாட்டு மாநாடு ஒன்றை கூட்டும்படி கேட்டுக்கொண்டார். ஜெர்மன் வந்து பேரரசர் வந்து இரண்டாம் கெய்சர் வில்லியம் மொராக்கோ சுல்தானின் சுதந்திரத்தை வந்து அங்கீகரிச்சுக்கிட்டாரு. அதோட வந்து மொராக்கோவின் எதிர்காலம் குறித்து முடிவு செய்ய பன்னாட்டு மாநாடு ஒன்றை ஒரு கூட்டத்தையும் கூட்டும்படி அவர் கேட்டுக்கொண்டார். அடுத்தது, பால்கன் பகுதியில் ஏகாதிபத்திய அரசியல் அதிகாரத்திற்கான வாய்ப்பு. பால்கன் பகுதியில் வந்து ஏகாதிபத்திய அரசியல் அதிகாரத்திற்கான வாய்ப்பு. 1908 துருக்கியில் ஒரு வலுவான நவீன அரசை உருவாக்கும் முயற்சியாக இளம் துருக்கியர் புரட்சி நடைபெற்றது. 1908 வந்து துருக்கியில் ஒரு வலுவான நவீன அரசை உருவாக்குறதுக்கு ஒரு முயற்சி வந்து இளம் துருக்கியர் புரட்சி நடைபெற்றது. இது ஆஸ்திரியாவுக்கும் ரஷ்யாவிற்கும் பால்கன் பகுதியில் தாங்கள் நடவடிக்கைகளை மீண்டும் தொடங்கும் வாய்ப்பினை வழங்கியது. இது வந்து ஆஸ்திரியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் வந்து பால்கன் பகுதியில் தங்கள் நடவடிக்கைகளை மீண்டும் தொடங்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமைஞ்சுது. ஆஸ்திரியா செர்பியாவின் மீது படையெடுக்கும் போது அதன் விளைவாக செர்பியாவிற்கு ரஷ்யா உதவுமானால் ஆஸ்திரியாவிற்கு ஆதரவாக நான் களமிறங்கும் என ஜெர்மனி அறிவித்தது. ஆஸ்திரியா வந்து செர்பியாவின் மீது போர் தொடுக்க படையெடுக்கும் போது அதன் விளைவாக செர்பியாவிற்கு ரஷ்யா உதவுமானால் ஆஸ்திரியாவுக்கு ஆதரவாக
நான் களமிறங்கும் என ஜெர்மனி வந்து அறிவிச்சிருக்காங்க. அடுத்தது பால்கன் போர்கள். பால்கன் நாடுகள் 1912 துருக்கியை தாக்கி தோற்கடித்தது. பால்கன் நாடுகள் வந்து 1912 வந்து துருக்கியை வந்து தாக்கி தோற்கடித்திருக்காங்க. 1913 லண்டன் உடன்படிக்கையின்படி அல்பேனியா நாடு உருவாக்கப்பட்டது. 1913 லண்டன் உடன்படிக்கையின்படி அல்பேனியா நாடு உருவாக்கப்பட்டது. மாசிடோனியாவை பிரித்து கொள்வதில் பல்கேரியா செர்பியாவையும் கிரீஸையும் தாக்கியது. மாசிடோனியாவை பிரித்து கொள்வதில் வந்து பல்கேரியாவும் செர்பியாவும் கிரீஸையும் தாக்கியது. இரண்டாம் பால்கன் போரில் பல்கேரியா எளிதில் தோற்கடிக்கப்பட்டு புகாரெஸ்ட் உடன்படிக்கை உடன் முடிவடைந்தது. இரண்டாம் பால்கன் போரில் வந்து பல்கேரியா வந்து எளிதில் தோற்கடிக்கப்பட்டு புகாரெஸ்ட் உடன்படிக்கையுடன் முடிவடைந்தது. அடுத்தது உடனடி காரணம். 1914 ஜூனில் 28ஆம் நாள் ஆஸ்திரியா பேரரசின் இளவரசர் பிரான்ஸ் பெர்டினாண்ட் செர்பியானால் படுகொலை செய்யப்பட்டார். 1914 ஜூன் 28ல் ஆஸ்திரியா பேரரசின் இளவரசர் வந்து பிரான்ஸ் பெர்டினாண்ட் செர்பியாவில் வந்து கொலை செய்யப்பட்டார். ஆஸ்திரேலியா இதனை செர்பியாவை கைப்பற்றுவதற்கான ஒரு வாய்ப்பாக கருதியது. அவர் இறந்ததுனால ஆஸ்திரியா வந்து இதனை செர்பியாவை வந்து கைப்பற்றுவதற்கு இது ஒரு வாய்ப்பாக அவங்களுக்கு அமைஞ்சிருச்சு. செர்பியாவிற்கு ஆதரவாக ரஷ்யா படைகளை திரட்டுகிறது என்ற வதந்தியால் ஜெர்மனி ரஷ்யா மீது போர் தொடுத்தது. செர்பியாவிற்கு ஆதரவாக ரஷ்யா படைகளை திரட்டுகிறது என்ற வதந்தியால் வந்து ஜெர்மனி வந்து ரஷ்யா மீது போர் தொடுத்தது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி இந்த லெசன் 1லேருந்து ஒரே கொஸ்டின் மட்டும் பார்த்துருக்கோம். நாளைக்கு இன்னொரு கொஸ்டின் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.